மூஷிக வாகன முதஹஸ்த சமலகர்ண விலம்பிர சூத்ர வமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு அனுதினமும் காலையில இன்றைய பொழுது எனக்கு சிறந்த பொழுதா வரணும், இன்றைய ராசி பலன் எனக்கு சாதகமாக இருக்கணும், இன்னைக்கு நாள் எனக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கணும், செல்வ செழிப்போட நாளாக இருக்கணும், நிம்மதியான நாளாக இருக்கணும், என் குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீர்கள். அதே போல் இன்றைய நாள் வெற்றிகரமான நாளாக அமைய இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்னைக்கு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் பஞ்சாங்கமும் பஞ்சாங்கத்துக்குண்டான சிறப்பு நாள் இன்றைய தினத்தை பற்றி பார்க்க போகிறோம். 3/7/2018 விளம்பி வருடம் ஆணி மாதம் 19 திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம். இன்றைய திதி பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் ஆயில்யம். நல்ல நேரம் காலை 8 முதல் 9 வரை. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்னைக்கு நாள் 3ஆம் தேதி நிறைய பேர் பார்த்துட்டேன்னா எண்கணித பிரகாரம் ரொம்ப அற்புதமான நாளாக எடுத்துக்கொள்வார்கள், குருவுடைய நாளாக எடுத்துக்கொள்வார்கள். குருவுக்கு அதிபதியான முருகப்பெருமான், முருகப்பெருமானுக்கு உகந்தது செவ்வாய்க்கிழமை. அது மட்டும் இல்லாத இன்னைக்கு நட்சத்திரம் சதய நட்சத்திரம். தோஷங்களை அழிக்கக்கூடிய வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தன்னைக்கு எப்பேற்பட்ட தோஷத்துக்கும் பிராயஸ்தம் பண்ணும்போது நல்ல பலன்கள் உண்டாகி கொடுக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அற்புதமான நாளான இன்று உங்களுடைய ராசியும் ராசிக்குண்டான பலன்களும் நட்சத்திரமும் நட்சத்திரத்துக்குண்டான பலன்களும் பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வின் நட்சத்திரத்துல 4 பாதம், பரணி நட்சத்திரத்துல 4 பாதம், கிருத்தி நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல அமோகமான நாள், பாராட்டுதல்கள் பெறக்கூடிய அற்புதமான நாள். அஸ்வின் நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். பேர் பொது அந்தஸ்து எப்படி எடுக்கலாம், மேல் படிப்பு எப்படி படிக்கலாம், மேல் படிப்புக்குண்டான வழிமுறைகள் என்ன, இன்னும் நம்ம நல்ல புகழ் பெறணுமே அதற்குண்டான வழிகாட்டுதல் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற பல விஷயத்தை பற்றி சிந்திக்கக்குண்டான அற்புதமான நாள். பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவா தொழிலை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் திருமண காரியத்தை பற்றியும் பிரயாணங்கள் பற்றியும் சொந்த பந்தங்கள் பற்றியும் சிந்திக்கக்கூடிய நாளாக இன்று தினம் உண்டு. கிருத்தி நட்சத்திரத்தில் இருக்கிறவா இடமாற்றம், அரசாங்க உத்தியோகம், தூரப்பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி யோசிக்கக்கூடியதான். சிறு பிரயாணத்தில் கிடைக்கக்கூடிய வெற்றிகள், இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடிய செல்வங்கள், இது போன்ற பல்வேறு சிந்தனைகள் இருக்கக்கூடியதாக இன்றைய தினம் அமையும். இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களுக்கு பொறுமையா பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு எல்லா காரியங்களையும் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சிறு பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாத பல விதத்தில் யோசிச்சு பல காரியங்களை வெல்லக்கூடிய அற்புதமான நாள். மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு தொழில் ரீதியாக தூர பிரயாணம், தந்தைக்கு உடல் ஆரோக்கியம் போல பல்வேறு சிந்தனைகளை சிந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். மேலும் கிருத்தி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு முழு மூச்சாக குடும்பத்தை பற்றியும் குடும்பத்தை சார்ந்த விஷயங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் பொறுமையோடு பல காரியங்களை சாதிக்கக்கூடியதாகும். பல்வேறு விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்தது, நடந்துட்டு இருக்கிறது, நடக்க போகிறது, குழந்தைகளுக்காக நம்ம என்ன பண்ணோம், இனிமேல் என்ன பண்ண போகிறோங்கிற பல்வேறு சிந்தனைகளுடன் செயல்படக்கூடிய நாளாக அமைத்துக் கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி என்பவர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3-4 பாதம், திருவாக நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நல்ல நல்ல செய்திகள்லாம் வந்து சேரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். மேலும் ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, கம்ப்யூட்டர் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவா, ரியல் எஸ்டேட்டில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு, இடம் விற்கணும்னு ரொம்ப நாளாக விற்காது இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு, குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நல்ல நாள். மேலும் தொழில் ரீதியாக கடன் ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் சுமூகமாக பேச்சுவார்த்தைக்கு வரும். சில விஷயங்கள் முடியாத விஷயங்கள்லாம் அற்புதமாக முடியும். பேச்சினால ஏற்பட்ட சில பிரச்சனைகள்லாம் சமாதானத்தில் முடிஞ்சிடும். மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசிக்கு பல வெற்றிகளை சந்திக்கக்கூடிய நாள். ஆனா பூசம் ஆயில் நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு முழு மூச்சாக புதிய வேலைகள்லாம் எடுத்து பண்றது தவிர்த்துக்கிறது நல்லது. திடீர் பிரயாணத்தையும் தவிர்த்துக்கிறது விசேஷ பலன்கள். பலவிதமான யோசனைகள் மனசுல தோணின்னு இருக்கும். அந்த யோசனைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம சுவாமி நாமத்தை சொல்றது, அருகில் இருக்கிற ஆலயத்துக்கு போய் வழிபடுறது, இன்னைக்கு ஏற்பட்ட தடைகள்லாம் தீரக்கூடியதாக இருந்துருக்கும். சில முயற்சிகள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இன்னொரு நாள் கழிச்சு அந்த காரியத்தை பண்ணும்போது நல்ல வெற்றிகரமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். இந்த தினத்துல பழையதுல இருக்கக்கூடிய பிழைகள்லாம் பார்த்து சரி பண்ணி, ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி, மேலும் முன்னேற்றத்துக்கு உண்டான வழிகளை தேடக்கூடிய அற்புதமான நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எட்டு நிறம் நீளம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம். நவக்கிரக வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, மக நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூர்வ நட்சத்திரத்தில் நான்கு பாதம், உத்தர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு நன்மையான நாள். திருமண காரிய எதிர்பார்த்துருக்கிற வாழ்க்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும். முயற்சித்த விஷயங்கள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும். வேலை மாற்றம் எதிர்பார்த்துருக்கோம், வேலை மாற்றம் எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு இதை விட அதிகமாக சம்பாத்தியம், அதிகமான பதவி இருக்கக்கூடிய வேலை எதிர்பார்த்துருக்கிற வாழ்க்கை நல்ல செய்திகள் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். அரசியல் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, பொருட்கள் வாங்குறது, இடம் விட்டு இடம் மாறுறது, குழந்தையில வேற இடத்துக்கு போய் ஸ்கூல்ல சேர்த்துறது, இது போன்ற பல்வேறு சிந்தனை இருக்கிறவளுக்கு காரிய ஜெயம் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துல நினைச்ச காரியம் வெற்றியாமையும், கேட்ட இடத்துல எதிர்பார்த்த இடத்துல பணவரவுகள் வந்து சேரும். கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்த்துக்கிறது நல்லது. சிம்மராசி என்பர்கள் நண்பர்களோட சேர்ந்து பல காரியங்களையும் தொழில் பற்றிய சிந்தனைகளும் தோணக்கூடிய நாள். இந்த தினத்துல திடீர் பிரயாணங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, நடராஜர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்கள் உத்தர நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதம், அஸ்த நட்சத்திரத்தில் நான்கு பாதம், சித்திரை நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு சுகமான நாள். நினைச்ச காரியங்கள்லாம் நன்மையாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். முடிஞ்ச வரைக்கும் ஒரு காரியத்தை நினைச்சுட்டு இருப்பேன், அதை அடையிறதுக்காக விடாமுயற்சியுடன் செயல்படுவேன். ரொம்ப நாளாக முடியாத விஷயங்கள்லாம் முடிஞ்சிடும். வேலை வாய்ப்பில் அமோகமான பலன்கள் கிடைக்கும். இடமாற்றம் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் திடீர் எடுக்கிற முடிவுனால சில துன்பங்கள் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாத, துன்பங்கள்லாம் வாழ்க்கைக்கு ஒரு படிக்கட்டு அப்படின்னு நினச்சிட்டு அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி செயல்படுவேன். அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றம் தரும். திருமண காரியங்களில் நல்ல செய்திகள் வந்து சேரும். மனசில் எண்ணற்ற கஷ்டங்கள் அம்மா அப்பா படுறதை பார்த்து நண்பர்கள் மூலமாக நம்மளுக்கு சின்ன சின்ன முன்னேற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடங்கள்லாம் ஒரு படிக்கட்டை எடுத்துட்டு அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. நிறைய விஷயங்கள் அவமானம் இருக்கிறது ஒரு நல்லது தான். அந்த அவமானங்கள் தான் நம்மளை வாழ்க்கைக்கு வெற்றிக்கு கொண்டு போகும்னு சொல்லலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிகளுக்கு கொண்டு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம். அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு கன்னிராசி என்பர்களே வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்கள் சித்திர நட்சத்திரத்தில் மூன்று நான்கு பாதம், சுவாதி நட்சத்திரத்தில் நான்கு பாதம், விசாக நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு துளாராசி என்பர்களே இந்த தினத்தில் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். சகோதர சகோதரருக்கு நண்பர்களுக்கு தேவையான பணவரவு உதவிகள், அதே சமயத்தில் வேலை வாய்ப்பு, திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் முன்னின்று நீங்கள் எடுத்து செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. திடீர்னு சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்குண்டான நாள். ரொம்ப நாள் எதிர்பாராத நண்பரை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். ஆலயங்கள் பிரவேசம், குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போய் வழிபட்டு வர்றது, குடும்பத்தில் சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை பற்றி பேசுறது, யாரேனும் வயசானவா இருந்தால் அவளை கூட இருந்து கவனிச்சுக்கணும். திடீர் பிரயாணங்கள் இன்றைய தினத்தில் உண்டு. கம்ப்யூட்டர் சம்பந்தமாக உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கா, சினிமா சம்பந்தமான வேலைகள் இருந்துட்டு இருக்குவா, கலைத்துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் இன்றைய தினத்தில் கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிற வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம். திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு துளாராசி என்பவர்களுக்கு எதையும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான வழிபாடு. விச்சயராசி என்பர்கள் விசா நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் நான்கு பாதம், கேட்ட நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களை கொண்ட உங்களுக்கு விடாமுயற்சி வெற்றியை தரும். நல்ல எண்ணற்ற பலன்களை தரும். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையை தரும்.
சில விஷயங்கள்லாம் முடிவெடுக்கிறதெல்லாம் நல்லபடியாக சட்டு சட்டு நடக்கிறது. கனவுல கண்டதெல்லாம் பலிதமாகும். ரொம்ப நாளாக பார்க்காத நண்பர்களை கனவுல கண்டவுடனே திடீர்னு பார்க்கறதுக்குண்டான சூழ்நிலைகள் வந்து சேரும். மனசில் ஒரு கொள்கையோடு எடுத்து வாழ்ந்துட்டுருப்பேன். பெண்கள் பார்த்துட்டு ஒரு கொள்கையோட குடும்பத்தை நன்னா ஆக்கணும், அடுத்த நிலைக்கு கொண்டு வரணும், ஜெயிச்சே ஆகணும், நம்ம குழந்தைகள் நன்னா வரணுங்கிற பல்வேறு திட்டங்கள் மனசில் இருந்துருக்கும். அதெல்லாம் அப்படியே நடக்கும். நல்ல முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தைகளுக்கு படிப்பு, காலேஜ் இது போன்ற விஷயங்களை பற்றியெல்லாம் சிந்தனைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் நிறைய பேருக்கு உண்டு. திருமணம் எதிர்பார்த்துட்டுருக்க வாழ்க்கை நல்ல செய்திகள் பெற்றோர் மூலமாக வந்து சேரும். ரொம்ப நாள் பார்க்காத சில பேரை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவா, கார்மெண்ட் சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. பூமியில் விளையக்கூடிய பொருட்கள், காய்கறி, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் சம்மந்தமாக, அரிசி சம்மந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றியை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. தனுராசினியர்கள் மூல நட்சத்திரத்தில் 4 பாதம், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு நேவிக்கு வேலைக்கு போனோம்னு சொன்னிருக்கோம், ஆர்மிக்கு வேலைக்கு போனோம்னு சொன்னிருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள், எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி அமையும். அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்துருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மத்தியானம் வரைக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்துட்டுருக்கு, அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது. இந்த பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே இருக்காது. இணைச்ச காரியங்கள்லாம் நன்மையாக நடக்கும். குடும்பத்தில் கூட சின்ன வாக்குவாதங்கள்லாம் வர பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். நல்ல ஒற்றுமைகள் கூடி வரும். ஒற்றுமைகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். புதிய தொழில் பற்றிய சிந்தனை, அந்த தொழில்களுக்கெல்லாம் ஆதரவுகள் நிச்சயமாக கிடைக்கும். தனுராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிற வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான், சாஸ்தா வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பவர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாள், யோகமான நாள். நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளை பற்றிய யோசனைகள், குழந்தைகளை பற்றிய சிந்தனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பு படித்து குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கு நல்ல பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் எழுத்து பேசுகிறாளேங்கிற கவலைகள்லாம் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். இந்த காலத்தில் எதிர்த்து நின்று பல காரியத்தை செய்யும்பொழுது தான் வெற்றிகள் வந்து சேரும். அப்படி எதிர்த்து ஜெயிச்சு நின்று உங்கள் முன்னாடி நாளைக்கு தலையெடுத்து நிற்கும் போது உங்களுக்கு பெருமையை தரக்கூடியதாக இருந்துருக்கும். அதான் வாயுள்ள குழந்தை நிச்சயம் பொழைச்சுக்கும்னு சொல்லுவாள், அழுகிற குழந்தை நிச்சயம் பொழைச்சுக்குன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடியும். பெண்களுக்கு வைராகியத்துடன் ஒவ்வொரு காரியத்தையும் செயல்பட்டு அதில் முன்னாடி நின்று பேர் புகழ்ந்து அந்தஸ்து வாங்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். மகர ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3 நிற மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்கள் அவிட்டத்தில் 3, 4 பாதம், சதய நட்சத்திரத்தில் 4 பாதம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு உயர்வான சிந்தனைகளோடு செயல்படக்கூடிய நாள், பெருமையான நாள். அரசியலில் இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளாக வராத விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் நடக்கும். மனசை நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் நடக்கும். ரொம்ப நாள் பார்க்காத சில பேர்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். திடீர் பிரயாண வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மேலிடத்திலிருந்து நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். முயற்சிகள் நல்ல பலிதத்தை கொடுக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுக்கும், பெருமையை கொடுக்கும். வெளியில் போகிற இடத்துல நன்மையான நாளாக அமைத்து கொடுக்கும். தெய்வீக வழிபாடும் தெய்வீக சிந்தனையும் உங்கள் கூட இருந்துருக்கங்காட்டி தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக அந்த பிரச்சனைகள்லாம் தானாக தீர்ந்துடும். பெரிய முயற்சிகள்லாம் எடுக்கவே வேண்டியதில்லை, தானாகவே தீர்ந்துடும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மேல் படிப்புக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். மேலும் மேலும் எதிர்பார்த்த காரியங்கள் இனிமேல் எனக்கு நல்லபடியாக நடக்குமான்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கைலாம் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. புதிய இடம், பொருள், வீடு, மலை, வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. பழைய பொருட்களை கொடுத்து புதிய பொருட்கள் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு அன்பு ஆதரவும் குடிவரக்கூடிய நல்ல நாள். நல்ல நாள் மனிதரையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இத்தனை நாள் இருந்த சிரமங்கள்லாம் போயிடுத்து இனிமேல் நல்ல காலங்கள் கூடி வருங்கிற ஒரு எதிர்பார்த்து நிச்சயம் உங்களுக்கே தெரியும். தொழில் ரீதியான முன்னேற்றம், பண வரவுகள், பணத்தை சேமித்து வைக்கிறது, இடம் பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் பெறுறது, பழைய பொருட்களை கொடுத்து புதிய பொருட்கள் வாங்கிறது, பூர்வீக சொத்து வந்து சேர்றது, அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் பூர்ணமாக கிடைக்கிறது,
உடல் நிலையில் இருந்தக்கூடிய சில குறைகள்லாம் தீர்ந்து ஆரோக்கிய மேன்மை பெறக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் திடீர் திடீர் பிரயாணங்கள் மனசில் இருந்துட்டு இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வாழ்க்கலாம், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, பண வரவுகள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு, நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. இன்னைக்கு ஆன்மீக தகவலில் ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் இந்த நிகழ்ச்சி யூடியூப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் பார்த்துட்டு, சார் அதில் இருக்கிற கொமெண்ட்ஸ் பார்த்துட்டேன்னா எல்லாரும் நிறைய பேர் கொடுக்கறது உண்டு. சார் இன்னைக்கு எனக்கு நாளை பற்றி சொன்னது ரொம்ப மன திருப்தியாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது, மனசில் நிம்மதியை கொடுக்கறது, தைரியமாக ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு துணையாக இருக்குதுன்னு சொல்கிறது அத்தனை புதியத்துக்கே சாரும்னு சொல்லி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டுனா, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த கிழமைகள் சேரும். இப்போ மேஷராசியாக இருந்தால் அவங்களுக்கு எந்த கிழமைகள் தான் நல்லாயிருக்கும், இதுதான் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களுக்கு, மேஷராசி என்பவர்களுக்கு ஞாயிறு திங்கள் வியாழக்கிழமை, ஞாயிறு திங்கள் வியாழக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு புதன்கிழமை சனிக்கிழமை இது ரொம்ப விசேஷகரமான இருக்கும், புதன்கிழமை சனிக்கிழமை. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மிதுன ராசியில் பிறந்தவாளுக்கு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை. அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னா கடகராசியில் பிறந்தவாளுக்கு ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கும். அதே மாதிரி சிம்மராசியில் பிறந்தவாளுக்கு செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை வியாழக்கிழமை ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கும். சிம்மராசியில் பிறந்தவாளுக்கு செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே போன்று வியாழக்கிழமையும் ரொம்ப உன்னதமாக இருந்துருக்கும். கன்னிராசி என்பர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை ரொம்ப உகந்ததாக இருக்கும். கன்னிராசி என்பர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை ரொம்ப உகந்ததான் இருக்கும். அதே மாதிரி துளாராசி என்பர்களுக்கு புதன்கிழமை சனிக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும், புதன்கிழமை சனிக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் விருச்சிகராசி என்பர்களுக்கு ஞாயிறு திங்கள் வியாழக்கிழமை, ஞாயிறு திங்கள் வியாழக்கிழமை ரொம்ப உகந்ததாக இருந்துருக்கும். தனுராசி என்பவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ரொம்பவுமே விசேஷமான நாளாக இருந்துருக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும், புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு புதன்கிழமை வெள்ளிக்கிழமை எடுத்த காரியங்கள்லாம் ஜெயமாக இருக்கும், வியாழக்கிழமை கூட சேரும்போது நல்ல பலன்களை கொடுக்கும். அதே போன்று மீனராசி என்பவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை எடுத்த காரியத்தில் ஜெயம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12 ராசிக்காரர்களுக்கு எந்த கிழமை எனக்கு நல்லா இருக்கும், ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எந்த கிழமை நல்லா இருக்கும், அந்த கிழமை உகந்ததாக இருக்கணும். ஏன்னா பஞ்சாங்கத்தில் ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு, வாரம் நட்சத்திரம் திதி யோகம் கரணம், அதில் முதல்ல வாரத்தை சொல்லப்பட்டிருக்கு. நாட்கள் எனக்கு எந்த நாள் உகந்ததாக இருக்கும், எத்தனை பேர் கேட்கணும், எந்த நாள் எனக்கு சிறப்பாக இருக்கும், அந்த நாளுக்குண்டான சிறப்புகளை பற்றி இன்னைக்கு ஆன்மீக தகவலில் பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்துக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட வந்த வினையும் வருகின்ற வல்வனையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர்ஷேவகா என்று திருநீர் அணிபோர்க்குமேவ வராதேவினை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா.